ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் யோனி ஸ்டீமிங் வி ஸ்டீமிங் அது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து இது நான் படித்தது படித்து தெரிஞ்சுக்கிட்டது அதை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் ஓகே வி ஸ்டீமிங் யோனி ஸ்டீமிங் அப்படின்னா வந்து உண்மையில் நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுவோம்ல மாதிரி நமக்கு சளி பிடிச்சா ஜலதோஷம் தான் வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுவோம் அதே மாதிரி வெஜினல் ஏரியாவில் வந்து ஸ்டீம் பண்ணுறாங்க இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்குது அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் தாய்லாந்து அப்புறம் இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நான் படித்தேன் ஓகே சொல்லி இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வி ஸ்டீமிங் அது வந்து நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா வந்து வி வாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து அந்த இடத்துலருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் வராது இன்ஃபெக்ஷன்ஸ் வராது இந்த ப்ராப்ளமும் வராது அது மாதிரி நிறைய இதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க ஓகே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன ஹேர்ப்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் அது வந்து எது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து அவங்க வந்து துளசி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரோஸ் மீரி அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு நாலஞ்சு மூலிகையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஊரில் அவங்க கண்ட்ரீஸில் என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு நாலு ஒரு நாலஞ்சு ஹேர்ப்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதில் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது அப்போ ஸ்டீம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து எந்த பேக்டீரியாஸ் எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகாம இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து எரிச்சல் அந்த மாதிரி எந்த பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போயும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வயிறு வலி கண்ட்ரோல் ஆகுது அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அவங்க அதுக்கான அதுக்கான வந்து பெனிஃபிட்ஸ் தான் இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஓகே இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்று மேலே நம்ம நார்மலாக எப்படி ஸ்டீமிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த எல்லாம் போட்டுடுறாங்க உடல் வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சிடறாங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த சூடு வந்து அவங்க கையில் வச்சு பார்க்குறாங்க ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் ஒரு நார்மலான பதத்துக்கு அவங்களால வந்து அந்த கை வந்து தாங்கக்கூடிய பதத்துக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அந்த இடம் வந்து ரொம்ப எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வெந்து போன மாதிரி ஆகிடும் நமக்கு சொல்லுவோம் ஆவி இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் கையில் வந்து இந்த இட்லி தட்டது இருக்கும்போதெல்லாம் ஆவி அடிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி தோல் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிறாங்க அதனால் ஸ்டீமிங் வருது இல்லை அது வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் மீடியம் சூடாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வச்சு பார்த்துக்கிறாங்க அவங்க கையிலேயோ அது மாதிரி வச்சு செஞ்சு பார்த்துக்கிறாங்க ஸ்டீமிங் வந்து எவ்வளோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மீடியம் லெவலாக இருக்க ஸ்டீமிங் தான் அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அந்த தண்ணியை அப்படியே வச்சு அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு சேர் மாதிரி வச்சு உட்காந்து அடியில் வந்து அந்த தண்ணி வச்சு பண்ணுறாங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படி இப்போ வந்து ரீசண்டாக எப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இன் வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்துருப்போம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் குள்ளே வந்து அந்த அந்த பாத்திரத்தை வச்சு அவங்க வந்து அது இப்போ வந்து ஸ்டீமிங் பண்ணுற மாதிரி நான் ரீசெண்டாக பார்த்தேன் இதில் வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து அந்த வெஜனா ஏரியா வந்து அதுவே வந்து அது கிளீன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி தான் படித்தேன் நம்ம நார்மல் வாட்டரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் ஒருவேளை அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அதை ஒழுங்காக வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணோனாலே அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணனாலே போதும் அதுலேயே வந்து அது க்யூர் ஆகிடும் நார்மலாக அதுவே மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன் இது வந்து நிறைய பேர் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் கேள்விப்படுறேன் ஆனால் வந்து இது பார்க்கும்போது தேவையில்லாதது ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக கொஞ்சம் ஸ்டீமிங் அதிகமாகிட்டா கூட அந்த ஸ்டீமிங் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் லெவல் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து ரொம்ப வந்து புண்ணாக சான்ஸ் நிறையவே இருக்குது இந்த யோனி ஸ்டீமிங் இது வந்து பேக் வந்து விற்கிது அமேசானில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அமேசானில் வந்து யோனி ஸ்டீமிங் கிட்டுன்னு சொல்லி விற்கிது வி ஸ்டீமிங் கிட்டுன்னு சொல்லி விற்கிது இது வந்து வீட்டில் நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நான் யூடியூப்பில் கூட நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டேன் ஓகே அதனால சரி ஓகே நம்ம ஷேர் பண்ணலாம் இதை பற்றி இது வந்து நான் புதுசாக இருக்குது எனக்கு இது படித்து நான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு இது புதுசாக இருக்குது ஓகே இதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை அப்படின்னு தான் தோணும் ஏன்னா வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஏரியாவில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நமக்கே தெரியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஓகே செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து வேக்சிங் வெஜினா வேக்சின் அந்த ஏரியாவில் வந்து வேக்சின் பண்ணுறது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் வந்து தமிழ் யூடியூபர்ஸ்லேயே வந்து அவங்க தான் இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஓகே அதை பற்றி சும்மா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இது பண்ணுறேன் ஓகே அவங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நானும் ஓகே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க நான் வீட்டிலேயே வந்து ஒரு வேக்ஸ் பண்ணேன் அது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் சுகர் வேக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன் நான் அப்போ வந்து நான் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சுகர் வேக்ஸே வந்து அவங்க வந்து வெஜ்னா ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு சில ஃபாரினர்ஸ் அவங்களுமே ரொம்ப பெயினாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தது என்னால் கையிலே வந்து தாங்க முடியல கை காலில் எடுக்கும்போது எனக்கு செம பெயின்னு என்னால் உயிர் போகிற மாதிரி அவ்வளோ ஒரு வழி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி அந்த வேக்சிங்கிறது வந்து ரொம்ப நாளும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஓ டூ வீக்ஸ் அந்த மாதிரி தான் ஃபிஃப்டீன் டேஸ் டூ வீக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த ஏரியாவில் பண்ணாலுமே அவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்போ வந்து அந்த ஏரியாவில் பண்ணாலுமே அவ்வளோ நாள் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதனால் வந்து ரொம்ப பெயினாக அந்த வழியை தாங்கிக்கிட்டு அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஓகே இந்த வீடியோ நான் பண்ணுறதுனால சொல்கிறேன் நான் அதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன் நான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதனால வந்து வேக்சின் அந்த இடத்துலன்றது வந்து தேவையில்லாதுன்னு தோணுது அதே மாதிரி நம்ம வந்து எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ளீடிங் ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து அண்ட்ராம்ஸை வந்து ஹேர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம கை கால் ஹேரை விட வந்து அங்கே திக்காக இருக்கும் இதை விட திக்னஸ் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த ஏரியா வெஜ்னா ஏரியாவில் இருக்க ஹேரோட திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக செம பெயின் வரும் கண்டிப்பாக ப்ளீடிங் ஆகவும் சான்ஸ் நிறையவே இருக்குது ஏன்னா திக்னஸ்ஸான இருக்க ஏரியாவில் வந்து நம்ம டக்குன்னு வந்து இழுக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ப்ளீடிங் ஆக சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து புண்ணாக ப்ளீடிங் ஆனாலும் நமக்கே தெரியும் அந்த இடம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் கொஞ்சம் புண்ணான மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இது தேவையில்லாதது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னால் இதை பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க சரி நம்மளும் வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து நான் வந்து நார்மலாக கையில் எடுக்கும்போது எனக்கு செம்ம பேனா இருந்துச்சு கை காலில் எடுக்கும்போது நான் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு ஏண்டா ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு அதுக்கு தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன் இவருக்கு இந்த விஷயம் பற்றி பேசுகிறதுனால தான் நான் இதை வந்து சொ சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு ஓகே இதுக்கப்புறமும் உங்களால் தாங்க முடியும் நான் ரொம்ப போல்டானுகள் என்னால் எல்லா வழியும் தாங்க முடியும் அப்படின்றவங்க வந்து உங்கள் இஷ்டம் அதை வந்து யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண கிடையாது உங்களால் தாங்க முடியும் எனக்கு வந்து ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் வந்து எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னால் வந்து அடிக்கடி வந்து ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லை அதனால் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றவங்க வந்து ட்ரை பண்ணலாம் மற்றபடி வந்து மற்றவங்க யாரும் முடியாதவங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றவங்க வந்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வந்து வேக்சினது தேவையில்லை தேவையில்லாத விஷயம் அப்படின் தான் எனக்கு தோணுது அது வந்து எந்த ப்ரோஜனமும் இல்லை தான் எனக்கு தோணுது நார்மல் ஷேவிங்கே பெட்ரு அப்படி தான் தோணுது ஓகே ஓகே இதை ஷேர் பண்ணு தோணுச்சதுனால அதனால தான் இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணேன் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்